வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அதே கோபி செட்டிப்பாளையம், அதே காசிப்பாளையம், அதே மணியக்காரம்பாளையத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்டா நீங்கள் இன்னும் இங்கேருந்து கிளம்பலையாடா, இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் ஆகிப்போச்சுங்க. என்னென்னா, டீச்சரை தொங்க விட்ட ஆலமரம்னு ஒன்று காமிச்சோம்ல, அது டீச்சரை தொங்க விட்ட ஆலமரமே இல்லையா? அப்படியே எனக்கா நெஞ்சு அடைச்சிருச்சு. அவ்வளோ நேரம் மூச்சை போட்டு பேசி நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய உட்காந்து எடிட் பண்ணி அப்லோடு பண்ணியாச்சு. பண்ணுனா அது டீச்சரை தொங்க விட்ட ஆலமரம் கிடையாது, அந்த சோறு, அது சோறு காமிச்சார், அங்கே இருக்க சோறுன்னு காமிச்சார்ல, அந்த சோறு தானா? ஆனால் அது அந்த மரம் கிடையாதான். அப்புறம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. என்னென்னா, அந்த டீச்சரை தொங்க விட்டதை பார்த்துட்டு சரத்குமார் போவாருன்னு சொன்னதில்ல ஒரு கேட்டு சொன்னேன், அந்த கேட்டெல்லாம் உண்மை தான், அந்த வழியாக தான் போவார், அந்த கேட்டெல்லாம் ஓகே தான். ஆனால் தொங்க விட்ட மரம் அது இல்லையா, அந்த மரம் அது இல்லை அப்படின்னு சரி, நம்ம தவறான தகவலை சொல்லிடக்கூடாது, கரெக்டான மரம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு மறுபடி நம்ம மதன் என்னன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஃபோன் அடித்து சொன்னாப்பில் அந்த மரம் வந்து நீங்கள் வந்த இடம் வரைக்கும் கரெக்டு, அதுலேருந்து இன்னும் ஒரு 10 அடி எடுத்து வச்சிங்கன்னா அந்த மரம் வந்திருக்கும் அப்படின்னாரு, அந்த இடம் வந்திருக்குன்னாரு. அப்படியா அப்படின்ட்டு 10 அடி தாண்டி வந்த, சரி வாங்கினேன் அந்த மரத்தை பார்த்துடலான்னா, இங்கே வந்தால் அந்த மரத்தை வெட்டிவிட்டாங்க, மரத்தை வெட்டிவிட்டாங்க. சரி அந்த மரம் இல்லை, என்னென்ன மரம் இல்லை அப்படின்னா, ஆமாப்பா 25 வருஷமாக அந்த மரத்தை அப்படியே வச்சுருப்பாங்க, அந்த மரம் வெட்டுப்பட்டுருச்சு. அந்த செவுறு அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்டு செவுறு, அந்த காம்பவுண்டு செவுரை ஒட்டினாப்பில் இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த இதெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து செந்தில், கவுண்டமணி செந்தில் வந்து பொண்ணு பார்க்க வந்து மிச்சர் சாப்பிட்ற வீடு. அந்த வீடு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வீடு ஒன்று சொல்லியிருப்போம். அந்த வீட்லேயுமே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, செந்தில் காமெடி நடந்தது, அந்த சொத்து பிரிக்கிறதுலாம் அங்கே நடந்துச்சுன்னு சொன்னான். செந்தில் காமெடிலாம் அங்கே தான் நடந்துச்சு, அந்த வீட்டு ஓனருமே சொன்னாப்பில் என்னென்னா, இங்கே தான் அந்த பொண்ணு பார்க்குற சீன்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம வந்து மிச்சர் திங்கிறது இங்கேயா அப்படின்னு நம்ம ஒரு கேட்கவும் ஆமான்ட்டார். ஆனால் தம்பி தம்பி இருப்பா, ஏற்கனவே ஒரு வீடியோ போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம், நீ வேற குறுக்க குறுக்க போப்பா அந்த வீடுன்னு சொல்லிவிட்டான். அவர் மிச்சர் திங்கிற வீடா அப்படின்னு கேட்கும், அவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கேயும் பொண்ணு பார்க்குற சீன், அது என்ன சீனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் இருந்தது வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை காமிப்பாங்க கவுண்டமணிக்கு. அவர் பார்த்துட்டு பொண்ணுக்கிட்ட பேசணும்னா, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, பொண்ணால் பேச முடியாது அப்படின்பாரு. உடனே என்னது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறது தான் உங்கள் லட்சியம்னு உங்கள் தகப்பனார் தான் சொன்னார் அப்படின்னு அப்படியே ஊர்ந்துக்கிட்டே போவார். இங்கே ஒன்று உட்காந்துருந்துச்சு எங்கெங்க அப்படின்னு ஒன்னே, இப்போ தாங்க அது ஊர்ந்துக்கிட்டே போணுச்சு, அந்த இடங்க அது. அதை வந்து நாங்கள் வந்து மிச்சர் திங்கிற இடம்னு மாற்றி சொல்லிட்டேன். இப்போ மிச்சர் திங்கிற இடம் உண்மையில் இந்த வீடு, அந்த வீட்டு ஓனர்கிட்ட வந்திருக்கோம். இவங்க யாருன்னு பார்த்தா, அந்த வீட்டுக்காரங்க இருக்காங்கள அவங்களோட ரிலேஷன் தான் அவங்க. இதில் தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இந்த வீடியோவில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதை தெளிவு பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் ஒரு சிறு தவறு நடந்துருச்சு, அந்த தவறுக்கு கொஞ்சம் வருந்துகிறோம். அதனால தான் மறுபடி மூட்டை முடித்தாலாம் கிளப்பிக்கிட்டு போனவங்க திரும்பி மறுபடி இதே கோபி செட்டிப்பாளையத்துக்கு வந்து, சரி கரெக்டான இடத்த காமிக்கணும்னு வந்தோம். கரெக்டான இடத்த காமிக்கணும்னு வந்தாலும் இங்கே இருக்க இந்த மரத்தையும் காணா, செவுத்தையும் காணா, செவுறு கூட இருக்குது, செவுறு லைட்டாக மறைஞ்சிருக்கு, மரத்தை காணா. ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இந்த முதல் வீடியோவில் நான் சொன்னேன், அந்த மிச்சர் திங்கிறது வந்து இந்த இடம்தான் சொன்னதும் அந்த ஆலமரத்தை காட்டினதும் ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. மற்றபடி அந்த ஆலமரத்து பக்கத்தில் அந்த ஜிஹெச் இருக்குல்லையே, அதில் வந்து சரத்குமார் போன சீன் அதெல்லாம் ஒரிஜினல் தான். அந்த வீட்டில் வந்து செந்தில் கவுண்டமணி காமெடிகள் நடந்தது தான் உண்மை தான். ஆனால் நான் சொன்ன அந்த ஒரு சீன் இல்லை, மற்றபடி அந்த வீட்டில் மிச்சர் திங்கிறது வந்து அந்த ஒரு சீன் இல்லை, மற்றபடி எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. இதை பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ, அதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்தோம். நீங்கள் நம்பலைன்னா இந்த பாருங்கள், இந்த மரம் இங்கே இருந்தது, அந்த செவுறு. இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து பின்னாடி அந்த ஆலமரம் தெரியும், இங்கிட்ட வாங்களா, இப்படி வாங்க, அந்த தெரியுதா ஆலமரம், அங்கேருந்து நம்ம ஒரு 10 அடி எடுத்து வச்சுருந்தோம்னா அன்றைக்கே வீடியோ எடுத்துகிட்டு ஒழுங்கு மரியாதை ஊர் போய் சேர்ந்துருக்கலாம். இன்றைக்கி வந்து மறுபடி பஸ்ஸை பிடிச்சி வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆலமரம், அதுக்கு பின்னாடி அந்த கேட்டு, அதுக்கப்புறம் சரத்துக்குமார், அந்த டேங்கு எல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இனிமேல் வந்து ஒரு தடவைக்கு பத்து தடவை ஒரு பேருக்கு 10 பேரை கூப்பிட்டு வச்சு, இதானான்னு கேட்டு எனக்கு அப்போவே டவுட்டுங்க, அவர் போடுறது ஒத்த மரமாச்சே, இது இவ்வளோ பெரிய விழுதாக தொங்குது அப்படின்னு நான் டவுட்டு பட்டேன். அதில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, 25 வருஷம் ஆச்சுல மரம் வளர்ந்துருக்குன்னாரு, அந்த வார்த்தையில் தாங்க நான் விழுந்துட்டேன். சரி ஆனதாகிப்போச்சு, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.